நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோடய பதிவுகளை நீங்கள் பெறலாம் தினமும் என்னோடய பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இதெல்லாமே இருக்கும் உங்க வாழ்க்கையில சில கதவுகளை அடைக்கிறதற்காக ஆண்டவரை நீங்க நம்பணும் அப்படின்னு இன்னைக்கு பேச போறேன் ஆண்டவர் நமக்கு கதவுகளை திறக்கணும்னு நாம எல்லாருமே விரும்புறோம் புதிய நிலைமைகளுக்கு உயர்வுகளுக்கு நம்ம ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறோம் அவர் நமக்கு வச்சிருக்கிற இலக்குகளை பரிபூர்ணமா அடைய அவர் உதவி செய்வார்னு நாம நம்ப அவரும் கூட எதிர்பார்க்கிறாரு நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக மாறணும்னு நம்ம விரும்புகிறோம் இது எல்லாமே உண்மைதான் நாம எப்பவுமே வளர்ச்சி அதிகரிப்பு நிறைவு உயர்வு மேம்பாடு பெரிய மாற்றம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரோட அற்புதங்களை நாம அனுபவிக்க விரும்புறோம் யாரும் அடைக்க முடியாதபடி கதவுகளை திறக்கிற ஆண்டவரை நாம பார்க்க விரும்புகிறோம் சரியான நபர்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நாம விரும்புறோம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து சரியான இடத்துல சரியான நேரத்துக்கு கொண்டு போய் தெய்வீக தொடர்புகளை தெய்வீக உதவிகளை ஆதாரங்களை வாழ்க்கையை மாற்ற விஷயங்களை நமக்கு உருவாக்கணும்னு விரும்புறோம் ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு குணமும் இருக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில கதவுகளை அடைப்பார் அடைக்கணும் அதுக்காகவும் நீங்க அவரை நம்பணும்னு நான் சொல்றேன் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் அதிகாரம் வரை ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நோவாவும் பெருவெள்ளமும் குறிப்பிடப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் அது இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி இந்த நிகழ்வை ஆழமா புரிஞ்சுக்க நீங்க நல்லா இந்த பகுதியை வாசிங்க இப்ப சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இதுல இருந்து நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் எப்படி நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் பாதுகாக்க விரும்பினார் ஆண்டவர் தம்முடைய பார்வையில அவருடைய கண்கள்ல தயவு கிடைச்சதுனால நோவா நீதியா நடந்ததுனால நோவாவுக்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் பேழையை கட்ட எப்படி அறிவுறுத்தல்கள் கொடுத்தார் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் எல்லா விலங்குகளும் பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நோவாவும் அவரோட குடும்பமும் பேழைக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டவரால கட்டளை பெறப்பட்டு பேழைக்குள்ள எல்லா விலங்குகளும் நுழைஞ்சதுமே ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொன்னது கர்த்தர் கதவை அடைத்தார் அவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சதுமே பேழையின் கதவை அடைச்சது கர்த்தர் தான் நோவா அந்த பேழையோட கதவை அடைக்கலைங்க கர்த்தரே அந்த பேழையின் கதவை அடைச்சாரு நம்மளை பத்திரமா பாதுகாக்க ஆண்டவர் நம்மோட கதவுகளை தம்மோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒருவேளை நோவா கதவு அடைக்கிற அந்த பொறுப்பை எடுத்திருந்தாருன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் முதல் விஷயம் அவங்க பேழைக்குள்ள நீண்ட நாட்களா தனிமையா இருந்தாங்க தனிமைப்படுத்தல் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு கோவிட் ஞாபகத்துக்கு வரும் பதினாலு நாட்கள் கோவிட் பாதிக்கப்பட்டவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க இல்ல யார் கூடவும் எந்த தொடர்பும் இல்லாம இருந்தாங்க ஒரே அறையில அல்லது ஒரே வீட்டுல குடும்பமா கூட தனிமைப்படுத்தப்பட்டவங்களும் இருந்தாங்க அப்ப என்ன நடந்தது நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லுது நிறைய உறவு முறிவு ஏற்பட்டது மன முறிவு திருமண முறிவு டைவர்ஸ் நிறைய ஏற்பட்டது மக்களால சேர்ந்து இருக்க முடியல உறவுகளுடைய தாக்கம் அது இதே மாதிரிதான் அங்க பேழைக்குள்ள உள்ள இருந்தவங்க அந்த மனுஷங்க விவாதங்களை செஞ்சிருப்பாங்க உள்ள வாக்குவாதங்கள் வந்திருக்கும் அவங்க வெளியில வந்த பிறகு நோவாவுக்கு அவருடைய மகனுக்கும் நடந்த பிரச்சனை கூட நம்ம பார்க்கிறோம் பேழையை விட்டு வெளியில வந்த பிறகே உறவுகள்ல பிரச்சனை இருந்ததுன்னா கற்பனை பண்ணி பாருங்க உள்ள ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தப்ப கண்டிப்பா சண்டைகள் வந்திருக்கும் விவாதங்கள் நடந்திருக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் கதவை துறக்க போறேன் இப்ப வெளியில போக போறேன்னு ஒருத்தர் சொல்லிருந்திருக்கலாம் அப்படி கூட நடந்திருக்கும் இல்லையா யாருக்கு தெரியும் மனுஷங்க எப்ப எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குத்தான் தெரியும் திடீர் திடீர்னு மாறுவாங்க இல்லையா கோபப்படுவாங்க கோவிட்ல கவனிச்சிங்களா ஜனங்க அழுத்தத்துல இருந்தப்ப வெளியில போய் செத்து போனாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு வெளியில போக போறேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இப்படி சண்டை போட்ட நிறைய பேர் நானே பாத்திருக்கிறேன் இதே விஷயம் பேழைக்குள்ளேயும் நடந்திருக்கலாம் இல்லையா அதனால தான் கர்த்தரே அதை அடைச்சார் உள்ள இருக்கிறவங்க வெளியில வரணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா அவர் அடைச்சதுனால அப்படி நினைக்க மாட்டாங்க சில சமயங்கள்ல நம்ம ஆக்ரோஷமா நடந்துக்காத அளவுக்கு முட்டாள்தனமா நடந்துக்காம இருக்க கர்த்தரே கதவுகள் அடைக்கிறாரு ஐயோ எவ்வளவு தாமதமாகுது சும்மாவே எவ்வளவு நேரம் காத்து இருக்கிறது அப்படின்னு நீங்க விடுபட அல்லது அதுல இருந்து வெளியே வர அதை செய்யாம விட்டு விட நீங்க முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் கர்த்தரே கதவு அடைக்கிறார் அப்படின்னா நீங்க விரும்பினாலும் உங்களால் அதை திறக்க முடியாது நான் யோசிச்ச இன்னொரு கோணம் என்னன்னா பாருங்க நோவாவோட சொந்தக்காரங்க அப்பவும் வெளியில இருந்தாங்க நோவா அவரோட மனைவி அவரோட பிள்ளைகள் அவங்களோட மனைவிகள் மட்டும்தான் உள்ள இருந்தாங்க அவரோட உடன் பிறந்தவங்க அவரோட மனைவி குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் உள்ள பேழைக்குள்ள போகல அவங்க எல்லாம் பாதுகாக்கப்படல வேதம் சொல்லுது நோவா நீதிமானாய் இருந்தான்னு நீதியை பிரசங்கித்திருந்தான் ஆனா அவங்க அதை ஏத்துக்கல அவங்க உள்ள வரல அதனால அவரோட சொந்தக்காரங்க வெளியில கதறினதை கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம் தயவு செஞ்சு எங்களை உள்ள சேர்த்துக்கோங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதே போல உள்ள இருந்தவங்க கூட வெளியில இருக்கிற சொந்தக்காரங்களை உள்ள சேர்த்துக்கணும்னு கதறியிருப்பாங்க அந்த சூழல்ல நோவா கிட்ட பிள்ளையோட சாவி இருந்ததுன்னு வைங்க அவர் நிச்சயம் திறந்து எல்லாரோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியா மாறி இருக்கும் இல்லையா பிராக்டிக்கலா யோசிச்சா ஒருவேளை கதவு திறந்தா குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமில்லாம மத்தவங்களும் கூட உள்ள வர முயற்சி செஞ்சிருப்பாங்க இதை நீங்க புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் கர்த்தர் கதவை அடைச்சதுக்கான காரணம் உங்களுக்கு புரியுதா நோவா திறக்க விரும்பினாலும் கூட அவரால் அது முடியாம போச்சது சில சமயங்கள்ல ஆண்டு ஒரு கதவை அடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் நமக்காக வச்சிருக்கிற பாதுகாப்பை விட்டு நாம விலகாம இருக்கிறதுக்காகத்தான் அப்பதான் அவரோட சித்தத்தை விட்டு நீங்க வெளியில போகாம இருப்பீங்க நீங்க வெளியில போய் உங்க வாழ்க்கையை சீரழிக்காம இருப்பீங்க அதே சமயம் தவறான மக்கள் உள்ள நுழைஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுத்து போடாத படிக்கும் அவர் கதவை அடைக்கிறார் உங்களோட கதவுகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர்னு நீங்க நம்புங்க ஆண்டவரே கதவுகளை திறங்கன்னு தான் நான் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட தப்பான கதவுகளை நீங்க அடங்கியன்னு ஜெபிக்கிறேன் கதவுகளை அடங்கிய ஆண்டவரே நான் கதவை அடைச்சேன்னா திறக்கணும்னு நினைச்ச அடுத்த வினாடி திறந்துடுவேன் வெளியில இருக்கிறவங்களுக்காக இறக்கப்பட்டு கதவை திறந்துடுவேன் உணர்ச்சி வசப்பட்டு நான் திறந்துடுவேன் என்னோட கோபத்துல மன அழுத்தத்துல நான் திறந்துடுவேன் அதனால ஆண்டவரே நீங்க அந்த கதவுகளை அடைங்க அப்பத்தான் ஒருவேளை நான் திறக்க விரும்பினா கூட என்னால திறக்க முடியாம போகும் உங்க வாழ்க்கையில கதவுகள் அடைக்கும்படி கிட்ட கேளுங்க அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் குறிப்பா உறவுகள் வட்டத்துல ஆண்டவரை நீங்க இதுக்கு அனுமதிக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த உறவு உங்களுக்கானது இல்லைன்னு ஆனாலும் நீங்க அதை அடைக்க தடுமாறுவீங்க அதனால ஆண்டவர் கிட்ட சொல்லிடுங்க ஆண்டவரே நீங்க கதவை அடைங்க நான் திறக்க விரும்பினா கூட திறக்க முடியாதபடி நீங்களே அடைங்க அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் அப்படிதான் உங்களை பாதுகாக்க விரும்புறாரு ஒருவேளை உங்களோட தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயமா இருக்கலாம் அது உனக்கானது இல்லை அதனாலதான் அந்த கதவை அடைச்சேன்னு ஆண்டவர் சொல்றாரு அது உனக்கான நேரம் இல்லை அதனாலதான் அதை அடைச்சேன் உன்னோட வாழ்க்கையில எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த கதவை நான் அடைச்சேன்னு கருத்தர் சொல்றாரு தவறான கதவுகள் அடைக்கிறவர் ஆண்டவர்னு அவரை நம்புங்க குறித்த காலத்துக்கு தான் இது கூட ஏன் இப்படி குறித்த காலம்னு சொல்றேன்னா நோவா பாருங்க வாழ்க்கை முழுசுமே அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாலேயே இருக்க வைக்கப்படலை அவங்க வெளியில வர்றதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு அதை பத்தி அடுத்த எபிசோட்ல நான் பேசுறேன் தற்காலிகமா ஆண்டவர் அந்த கதவுகளை அடைச்சாரு தவறான கதவுகளை ஆண்டவர் அடைப்பாருன்னு நம்புறீங்களா நீங்க வெளியில வர்றதுக்கான சரியான நேரம் வரும் வரை அவர் அந்த கதவுகளை அடைத்தே வைத்திருப்பார் தன்னுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகளை குறித்து சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்காக இயேசுவ நாமத்திலே நான் இப்பொழுது ஜபிக்கிறேன் இதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே உற்சாகப்படுத்தும் அடைக்கப்பட்ட கதவுகளை அவர்கள் தைரியமாக எதிர்கொள்ளட்டும் உண்மை அவர்கள் நம்பட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக